Welcome to our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 119:168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை இப்படி செய்யலாம் அல்லது இதை தெரிந்து கொள்ளலாம் என்று நம் மனம் போன வழியிலே செல்கிறோம். இது நிமித்தமாக எத்தனையோ தவறுகளில் மாட்டிக்கொண்டு முடிவில் கலங்குகிறோம். அதற்கு பதிலாக அனுதினமும் அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை நாடி தேடி, ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவது, உம்முடைய வழியையே எனக்கு காண்பியும் என்று ஒரு சிறு ஜபம் செய்து ஆரம்பிப்போமானால் அவர் காண்பிக்கும் வழி நடத்தும் விதம் எவ்வளவு அருமையாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் அவ்வாறு தம்மை நாடி வருகிறவர்களை தம்முடைய வழிகளிலே நடத்தி செல்ல ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? உடனடியாக நாமே சுயமாக தீர்மானம் எடுக்கப் போகிறோமா, அல்லது ஜபத்தினால் உபவாசத்தினால் தேவனுடைய சித்தம் அவருடைய வழி நடத்துதல் இவற்றிற்கு யோபு போன்ற பக்தர்களைப் போல் நம்மை ஒப்பு கொடுக்கப் போகிறோமா? ஒரு வாலிப பெண் சுமாராக படிப்பவள்தான். ஆனால் ஏராளம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தாள். பணமில்லாத நிலைமையிலும் கூட கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து படித்து மேலே வந்தாள். பெற்றோர் மற்றும் பெரியோர் ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து திருமணம் செய்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழி என்று கூறினார்கள். ஆனால் அவளோ தன் மனம் போல இன்னும் படிக்க வேண்டும், இந்த வேலைதான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் செய்து கொண்டு திருமண வயதையும் தாண்டி விட்டாள். பின்னர் வயது வரம்பை மீறிய அவளை திருமணம் செய்ய யாரும் முன்வரவில்லை. அப்பொழுதுதான், பெற்றோர் புத்தி சொல்லியும் ஆண்டவருடைய வழியை அறியாமல் போனேனே, இனி என் எதிர்காலம் இருள் நிறைந்ததாகத்தான் இருக்குமோ என்று கவலைப்பட்டு கலங்கினாள். ஆனால் இப்பொழுது கவலைப்பட்டு என்ன பயன்? திரும்பவுமாய் தன் வாழ்வின் குறைவுகளை உணர்ந்து ஆண்டவரை தேடி வந்தாள். ஆண்டவரே, நான் மனம் போல் எதையோ செய்து இன்று வெறுமையானவளாக நிற்கிறேனே, என் வாழ்வின் குறையை நீர் அறிந்திருக்கிறீர், தயவு செய்து இந்த நிலைமையிலும் எனக்கு ஒரு நல்ல வேலையையும் வாழ்க்கை துணையையும் நீரே தந்து ஆசீர்வதியும் என்று கருத்தாய் ஜெபித்தாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவள் விருப்பப்படியே ஒரு அருமையான அரசாங்க வேலையையும் அன்பு உள்ளம் கொண்ட ஒரு துணையையும் கொடுத்து அவளை ஆற்றி தேற்றினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்தவராய் தமது வழிகளின்படி அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபம். அன்பு இரட்சகரே, என்னுடைய வழி வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இன்று முதல் உம்மையே சார்ந்து கொள்ளவும் உம் தெய்வீக வழியிலேயே தொடர்ந்து செல்லவும் எனக்கு அருள் தாரும். என் குறைவுகளையெல்லாம் மன்னித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.